பிடிஆர் பழனிவேல்ராஜன் அதாவது நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 ரூபாய் பெட்ரோல் குறைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 ரூபாய் பெட்ரோல் விலை குறைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. 3 ரூபா குறைச்சி ஒரு ஏதோ ஒரு 10 ரூபா குறைச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு ஆயிலோட சேர்த்து போட்டாலும் ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள அடக்கம் வர்றது சரி, இது பண்ணலாம். ஆயிலோட சேர்த்து போட்டோமாக 100 பெட்ரோல் போட்டோமாக 150 ரூபா அசில் ஆகுது. ஆனால் நாங்கள் அந்த 150 ரூபா சவாரி போட்டால் தான் சிறப்பு சொல்லிட்டு பெட்ரோல் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியல. ரொம்ப நல்ல விஷயங்க அது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே கடன் சுமையில் இருக்குது. 2,63,000 ரூபா ஒரு தலையில் இருக்குது. இதையும் மீறி ஒரு ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய சுமை தான். ஆனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ கஷ்டத்துலேயும் செய்யுதுன்னா நிச்சயம் பாராட்ட வேண்டிய அரசாங்கம் தான். அரை ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா பெட்ரோல் போட்டுருக்கு. 300 ரூபாலேருந்து 350 ரூபா என்னோடய ஒர்க்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கலெக்டிங் தான். இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. எப்போவுமே சரி, இப்போ இல்லை, கிட்டத்தட்ட இது வந்து நான் வந்து 3-4 மாதமாக இது வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 14,000 ரூபா ஒரு நாளைக்கு 300 ரூபா பெட்ரோல் போடுறேன்னா என்னோடய சேலரி கணக்கு என்னாச்சு என்னாச்சு? எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. 3 ரூபா கம்மி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது ப்ரோ. நம்ம வேலைக்கும் போக முடியல சரியாக, கொடுக்குற சேலரியும் சரியாக பற்ற மாட்டேங்குது. இந்த பெட்ரோல்னாலேயே நிறைய பிரச்சனைலாம் வருது ஆஃபீஸ்லேருந்து. மக்களை எப்படியோ ஏமாற்றிட்டாங்க. இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்னு தெரியல. எல்லோரும் 10-20 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாதிரியாலாம் டெய்லி 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம். ரொம்ப கஷ்டம். வாழ்வாதாரம் வாழ்வாதாரம்னு பேசுகிறாங்க. நம்மளாம் உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இது ஈஸியாக அவங்க திரும்பவும் ஏற்றிடுவாங்க 10 ரூபா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே படிப்படியாக கம்மி பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி பண்ணாலே ஓகே. இதே மாதிரி படிப்படியாக வந்து கம்மி பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா எப்பவுமே இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டுருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கலாம், ஆனால் மெல்ல மெல்ல குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோ ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்கள் சீம் ஆல்ரெடி 5 ரூபான்னு சொல்லியிருந்தார். 3 ரூபான்றது அவர் ஏதோ ஃபைட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் ஏறாமல் இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும். மறுபடியும் ஏறிச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா பேசஞ்சரை வந்து சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய காசை வந்து இது பண்ண மாட்டாங்க. அது இன்றைக்கி 3 ரூபா குறைப்பாங்க, நாளைக்கு 5 ரூபா ஏற்றுவாங்க. அதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிற விஷயம் ஒன்று. டூ வீலர் ஓட்டுற சாமானிய மக்கள்லாம் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறேன். எனக்குலாம் வந்து 200 ரூபாக்கு போட்டால் டேங்க் ஃபுல்லாகிடும். இன்றைக்கி வந்து 300 ரூபா போடுறேன். அந்த 300 ரூபாக்கு போட்டால் கூட அந்த 3 லிட்டர் வர மாட்டேங்குது. 2.96 தான் வருது. அதனால் நாங்கள் 3 ரூபா 30 அப்படிமா போட்டுன்னுக்குறோம். எங்கெல்லாம் கம்மி பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம் தான். டெய்லி யூசேஜ் அதிகமாக இருக்கணும் ரொம்ப பெரிய விஷயம். இந்த டீ விற்கிறவங்க, மண் விற்கிறவங்கலாம் டூ வீலரில் போய் விற்றுன்னுக்குறாங்க. காய்கறிலாம் இப்போ டூ வீலரில் தான் வருது. அவங்களெலாம் ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பரவாயில்ல, 3 ரூபா குறைச்சிருக்காருல்ல, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல தான். பரவாயில்ல, இன்னும் குறைச்சா நல்லது தான். ஏன்னா சம்பளம் வாங்குறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு 3 ரூபான்றது ரொம்ப கம்மி தான். இது நம்ம அதாவது இருக்கிற பழைய நிலைமையில பார்த்தோம்னா இது ரொம்ப கம்மி தான். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமம் தான். ஏன்னா கொரோனா டயத்தில் வந்து அவங்க வசி ஏற்றினதே தப்பு. இப்போ இப்போ குறைச்சதுன்றது அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப கம்மின்றேன் என்கிட்ட. எவ்வளோ ரூபா வரைக்கும் குறைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கண்ணே? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபீஸ் வரைக்கும் குறைக்கலாம். ஏன்னா பழைய ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா ஏன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 72 ரூபா 80 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒன் இயருக்குள்ளே தான் அந்த கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கிறது. இன்னும் 20 குறைக்கணும் எனக்கிட்ட. 3 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மாநில அரசும் மத்திய அரசும் எடுத்துக்கிற அந்த வரியில் இவங்க 34 அவங்க 24ங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58 ரூபா கிட்ட வருது. 58 ரூபாவில் இந்த 3 ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை ஒரு 10% கூட இல்லையே. ஆனால் உண்மையான பெட்ரோல் விலையை விட இது இந்த 3 ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய சாத்தியமோ சாதனையாக கிடையாது. 5 ரூபா சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் 2 ரூபா குறைச்சா எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற வேலைக்கு 102 ரூபா பெட்ரோலு. மைலேஜும் கொடுக்கும் போது பெட்ரோலும் இது கிடையாது. இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். 5 ரூபா குறைச்சா கொஞ்சம் போதும். ஏன்னா அவர் சொன்னது தவிர, ஏன்னா ஜிஎஸ்டி வரிகிரி எல்லாமே சேர்ந்து வருது. அதனால் 5 ரூபா குறைச்சாலே போதும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான். சி பிகாஸ் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 மந்தில் வென் ஐ வாஸ் புட்டிங் எ பெட்ரோல் ஆல்மோஸ்ட் இஸ் 93 ரூபீஸ். நவ் இட்ஸ் சேஞ்ச் டு 100 or 103, விச் இஸ் மேஜர். இட்ஸ் மேக் அட்லீஸ்ட் சம் ரிலீஃப் டு த நார்மல் கன்சியூமர் பீப்புள். 70 ரூபா 80 ரூபா அந்த பெட்ரோல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபா கிட்ட வந்துருச்சு. 3 ரூபா குறைச்சா 102 ரூபா தான். திரும்ப எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வாரம் இல்லை 2 வாரத்தில்
மூன்று ரூபா குறைச்சதை ஆறு ரூபாயாக ஆக்குவாங்க, ஆறு ரூபாயை ஏற்றுவாங்க. கரெக்டாக தானே நான் சொல்கிறது? அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் விலை கம்மி பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம வண்டி தான், வண்டி இருந்தால் தான் எனக்கு வேலை. நான் வெளியில் தான் வேலை செய்யணும், நான் நிறைய பேரை மீட் பண்ணோன்னா வண்டி வேணும், வண்டி இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை. ஆனால் இப்போ வந்து பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலேயே. மூன்று ரூபா குறைக்குதுன்றது நல்ல விஷயந்தான், இன்னும் கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும். காமன் பீப்புளுக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தா கூட கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் கூட பண்ணணுன்னா அவங்களுக்கு கூட ரூபா வேணும், கவர்மெண்ட்ஸுக்கு கூட ஃபண்டு வேணும். அதுக்காக அவங்க வந்து இது என்ன கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், எல்லாரும் கூட டேக்ஸ் கட்டுறதில்லை சார். அப்படி பார்த்தா டெவலப்மெண்ட்காக கவர்மெண்ட் கூட ரூபா வேணும், அவங்க பெட்ரோலை தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது காமன் பீப்புள் கூட பிரச்சனை. பெட்டர் இன்னாதுனா எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகணும்னா கொஞ்சம் நம்ம எலக்ட்ரிக்கில் சேஞ்ச் ஆகுனா நம்மளுக்கே என்வாயர்மெண்ட் கூட நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கூட நல்லாயிருக்கும், காஸ்ட் எல்லாம் கம்மியாகும். கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ஒரே அடியாக நமக்கு 26 ரூபா 27 ரூபாலேருந்து நான் போட்டிருந்தேன், இன்றைக்கி 100 ரூபான்றது ரொம்ப பெரிய கஷ்டமான இது தான் எல்லாருக்குமே. வசதி படைச்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கஷ்டந்தான். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை என்றைக்கு ஏறுதோ எல்லாமே அத்தியாவசிய பொருளுடைய இது ஏறிக்கினே இருக்கும். அதனால் வந்து என்றைக்குமே வந்து இந்த விஷயம் குறைஞ்சிதுன்னா எல்லாமே நன்மைக்காக போகும் இந்த நாடு. ஏதோ நான் ஒரு சாதாரண ஒரு டிரைவர், என்னோடய மனசில் இருக்கிறத அதுதான், நான் ஒரு சாதாரண டிரைவர், ஏதோ நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்குறத இதை வச்சு நான் சொல்கிறேன் ஐயா.